அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். டயாபெட்டிஸ் எனக்கு சக்கர நோய் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு சொல்லிக்கிறது வந்து ரொம்ப சகஜமா போயிடுச்சு. அது ஆணாகட்டும் சரி பெண்ணாகட்டும் சரி, இன்னைக்கு சக்கர நோய் இருக்கு, அதுவும் ஏர்லி டயாபெட்டிஸ். இன்னைக்கு வந்து 25-26 வயசுலயே வந்து சக்கர நோய் இருக்குன்னு சொல்றது வந்து ரொம்ப காமன் ஆயிப்போச்சு. இந்த சக்கர நோய் வர்றதுக்கு முக்கிய காரணங்கள் என்ன, என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சக்கர நோய் வந்தா நம்ம ப்ராப்பரான டயட் மேனேஜ்மெண்ட் பண்ணி ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தா அது வந்து நல்லாவே கண்ட்ரோல்ல வச்சு, சரிங்களா? சக்கர நோய் ஆபத்தானதா அப்படின்னு நீங்க பாக்குறீங்க ரெண்டு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு ரெண்டு மாத்திரம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இது ரொம்பவே ஆபத்தானது, எப்பயுமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு டாக்டர் என்ன டயட் சார்ட் கொடுத்திருக்காரோ அந்த டயட் சார்ட்டை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. இப்போ எல்லா வகையான டயாபெட்டிஸும் ஒரே மாதிரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதுவும் கிடையாது. அதாவது டயாபெட்டிஸ் வந்து டைப் 1 டயாபெட்டிஸ் அண்ட் டைப் 2 டயாபெட்டிஸ் சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் வெவ்வேறு சிகிச்சை, புரியுதுங்களா? ஒன்னு வந்து இன்சுலின் டிபெண்டன்ட், இன்னொன்னு வந்து நான் இன்சுலின் டிபெண்டன்ட். எல்லாருக்கும் இன்சுலின் தேவைப்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்சுலின் தேவைப்படாது, ஒரு சிலருக்கு மட்டுமே வந்து இன்சுலின் தேவைப்படும். ஸோ நீங்க ப்ராப்பரா அதாவது டயட் எலாங் வித் ப்ராப்பர் மெடிசன்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்சுலின் யூசேஜ் வந்து மேக்சிமம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து காமனா கேக்குற இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, சக்கரை அதிக சாப்பிட்டா சக்கரை நோய் வருமா அப்படின்றது. சக்கரைக்கும் சக்கரை நோய்க்கும் சம்பந்தம் இல்லைன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயம் சக்கரை நோய் வந்தவங்க சக்கரையை சாப்பிட கூடாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி சக்கரை பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நமக்கு டயபெட்டிஸ் இது வருது. இப்போ அதை தூண்ற மாதிரி இனிப்பு உணவு பொருட்கள், அதாவது இன்க்ளூடிங் நேச்சுரல் சுகர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பனவெல்லம் தான் போடுறேன், நான் வந்து நாட்டு சக்கரை தான் பெல்லம் தான் யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு. டயாபெட்டிஸ் உள்ளவங்க இனிப்பு பொருட்களை எல்லா வகையிலையும் அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்து காமனான ஒரு க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓவர் வெயிட் குண்டா இருக்கிறது வந்து டயாபெட்டிஸ் தான் வந்து உண்டு பண்ணுமா அப்படின்னா, எல்லாருக்கும் அது வந்து உண்டு பண்ணாது, ஆனா உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ உங்க எடை கட்டுப்பாடோட வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒபேசிட்டி அண்ட் ஓவர் ஒபேசிட்டி இந்த ரேஞ்சுக்கு போகாம பாடி வெயிட்டை வந்து மெயின் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே, சக்கரை நோய் இருக்குன்னா எல்லாருக்குமே அறிகுறிகள் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றது வந்து தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்றதே வந்து தெரியாது, அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது, ஆனா சுகர் லெவல் வந்து அதிகமா. ஒரு சிலருக்கு லேசா சக்கரை இருந்தா கூட தலை சுத்தல், மயக்கம், வெயிட் லாஸ், நைட்ல யூரின் போறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்றது வந்து நீங்க ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி லேப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காமனான ஒரு டவுட் என்னன்னா, சக்கரை நோய் இருக்கும்பொழுது கடுமையான உடற்பயிற்சி செய்யலாமா வேணாமா? கண்டிப்பா வந்து நீங்க உடற்பயிற்சி வந்து செய்யலாம், ஆனா கடுமையான உடற்பயிற்சி அப்படின்றது வந்து பிரிஃபரன்ஸ் கொடுக்க தேவையில்ல. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 20-40 நிமிஷம் வரை நீங்க ரெகுலர் ஒர்க் அவுட், அகார்டிங் டு யுவர் டாக்டர் கன்சல்டேஷன் அல்லது டயட்டீஷியன் கன்சல்டேஷன் பிரகாரம் நீங்க வந்து அந்த எக்ஸசைஸ் வந்து ரெகுலரா பண்ணிட்டு வரலாம், சரியா? அடுத்து காமனான க்வெஸ்சன், டயாபெட்டிஸ் இருந்தா கன்சீவ் ஆகிறது கஷ்டமா? கண்டிப்பா கிடையாது. ப்ராப்பரான டயட் கண்ட்ரோல் எலாங் வித் மெடிசன் மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கருத்தரித்தலுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே உண்டு. சோ சக்கரை நோய் இருக்கு அப்படின்னா நீங்க கருத்தரிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே உண்டு. சோ நீங்க தயங்கவும் தேவையில்ல, பயப்படவும் தேவையில்ல. ஓகே, இப்போ நாம டயாபெட்டிஸ் இருந்தா என்னென்ன ஃபுட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து பாக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க பாகற்காய் எடுத்தா சக்கரை நோய் கண்ட்ரோல் ஆகும், அதாவது இனிப்புக்கு கசப்புன்றது வந்து ஒரு மாற்றம்ன்றது கிடையாது. பாகற்காய் உடம்புக்கு நல்லதே தவிர அது வந்து சக்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆனா பாகற்காய் நம்ம ரெகுலரா வந்து எடுத்துக்கலாம், ஒரு மாசத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 பாகற்காய் எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா? நீங்க இப்ப ரெகுலரா இருக்கக்கூடிய ஃபுட் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபுட்டை வந்து பார்ப்போம். இப்ப ப்ரக்கோலி இருக்கு, இந்த ப்ரக்கோலி வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது வந்து டயபெட்டிஸ் பேஷன்ஸ் வந்து தாராளமா சாப்பிடலாம். அதுவும் இல்லாம இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கு. மேலும் இந்த ப்ரக்கோலி எடுக்கும்பொழுது கேலரிஸ் வந்து நமக்கு கம்மியா கொடுக்கும். சோ இது வந்து ரத்தத்துல அளவு வந்து சீரா வச்சுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய். நிறைய பேர் சொல்றாங்க இந்த வெண்டைக்காயை வந்து நைட்ல 2 கட் பண்ணி தண்ணியில போட்டு மறுநாள் காலையில அந்த தண்ணியும் வெண்டைக்காயும் சாப்பிட்டாச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் நல்லா குறையுது அப்படின்ட்டு. இது வந்து சயின்டிபிகலி ப்ரூவன் மெத்தட் இல்ல அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த டயபெட்டிஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த வெண்டைக்காயை வெட்டும் ஒரு ஜெல் மாதிரி வருது இல்லையா, அது வந்து பிளட் குளுக்கோஸ மெயின்டைன் பண்றதுக்கு
ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ வெண்டைக்காய் வந்து நீங்க தாராளமா சாப்பிடலாம். கேரட், நிறைய பேர் சொல்றது வந்து கேரட் வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. கேரட் வந்து அவாய்ட் பண்ணணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது, கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது, லிமிட்டா வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கேரட் பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து இருக்கு, விட்டமின் ஏ வந்து இருக்கு. இது வந்து நோய் எதிர்ப்பு தன்மை அதிகப்படுத்துறதுனால இது உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜியும் கொடுக்கும், பிளஸ் அது இன்சுலினுடைய அளவையும் குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பீன்ஸ், பீன்ஸ்ல வந்து இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, ஃபோலேட், மக்னீசியம், அதுவும் இல்லாம நார்சத்தும் நிறையவே இருக்கு. புரோட்டீனை தவிர இது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவை நல்லாவே குறைக்குது. சோ பீன்ஸ் வந்து தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்த ஃபுட் முட்டைகோஸ். இதுல வந்து விட்டமின் ஏ, விட்டமின் கே, மக்னீசியம், ஃபைபர், விட்டமின் B6 போன இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இது வந்து ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு குறைக்குது, இது ரத்தத்துல சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. காலிஃபிளவர், இந்த காலிஃபிளவர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், காலிஃபிளவர் வந்து கார்போஹைட்ரேட் ரொம்பவே கம்மி. சோ இதை நம்ம சாப்பிடுறது மூலமா நமக்கு கிடைக்க வேண்டிய விட்டமின் சி வந்து தாராளமா கிடைக்கும். அதோட இல்லாம இரும்பு சத்து, கால்சியம், ஃபைபர் வந்து இதுல இருக்கிறதுனால இது சர்க்கரையினுடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய் வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப குறவா இருக்கிறதுனால இப்ப நீங்க வந்து சாதாரணமா ஏதோ ஒன்று சாப்பிடுறீங்க, சாப்பிட்டு உங்களுக்கு வந்து பசி வந்து அடங்கல, நீங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து தாராளமா சாப்பிடலாம். இது வந்து ஸ்டொமக் ஃபில்லர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாம பாத்துக்கும். அதுவும் இல்லாம விட்டமின் கே, பொட்டாசியம், விட்டமின் சி இதெல்லாம் வந்து தேவையான அளவுக்கு இருக்கிறதுனால வெள்ளிக்காய் வந்து அன்லிமிட்டடா நீங்க வந்து சாப்பிடலாம். அடுத்த ஃபுட் பாத்தீங்கன்னா தக்காளி. தக்காளியில விட்டமின் சி அதிகமா இருக்கு, விட்டமின் ஏ, பொட்டாசியம், ஃபைபர் வந்து இருக்கு. சோ இது தக்காளி வந்து தினமும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. இன்னொன்னு எல்லாருமே அவாய்ட் பண்ண சொல்லக்கூடிய ஒரு ஃபுட் வந்து பீட்ரூட். பீட்ரூட் வந்து இனிப்பா இருக்கிறதுனால சக்கரை நோயாளிங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பீட்ரூட்ல வந்து பொட்டாசியம், விட்டமின் சி இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது டயர்ட்னஸ் வந்து கம்மியாகும். சுகர் பிளக்சுவேஷன் உள்ளவங்க பீட்ரூட் வந்து தாராளமா எடுத்துக்கலாம். சுகர் ரொம்ப அதிகமா உள்ளவங்க லிமிட்டடா எடுத்துக்கிறது நல்லது. பசலக்கீரை, இந்த பசலக்கீரை வந்து ரொம்ப ஒரு சுபமான ஒரு கீரை. இதுல வந்து மக்னீசியம், ஃபோலேட், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால பசலக்கீரை வந்து ரொம்பவே நல்லது. இந்த பசலக்கீரையை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஃபைனலா பார்க்க போறது சுரக்காய். சுரக்காய் வந்து பெஸ்ட் ஃபுட் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட். சுரக்காய் ஜூஸ் காலையில எழுந்திரிச்ச உடனே குடிச்சா நல்லா வந்து டயபெட்டிஸ் வந்து மேனேஜ் ஆகிறதா ஒரு ரிசர்ச் வந்து சொல்லுது. அதுவும் இல்லாம இதுல நீர் சத்து, நார் சத்து வந்து அதிகமா இருக்கிறதுனால இது சர்க்கரையினுடைய அளவை வந்து குறைக்க விரும்புது. சோ டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு ப்ராப்பரான மெடிசன்ஸ் எலாங் வித் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், ப்ராப்பர் டயட் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் இதை நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு வரீங்கன்னா சுகர் வந்து நல்லாவே கண்ட்ரோல்ல இருக்கும். எதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சோ உணவு கட்டுப்பாட்டோட மருந்தையும் உடற்பயிற்சியும் சேர்த்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் வந்து கவலைப்படக்கூடிய நோயே கிடையாது. சந்தோஷமான வாழ்க்கை வர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.